படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழை உயிரை நரம்பினே, செயலினை மூச்சனை உனக்களித்தேனே. அதிகாலையில் சூரியோதயத்திற்கு முன்னால் எழுந்து அந்திசாகிறவரை வியர்க்க வியர்க்க வேலை பார்க்கிறவன் ஊதியத்தை எதிர்பார்க்கிறான். ஒரு அரசு பள்ளியில், ஆரம்ப பள்ளியில் காலை 8 மணிக்கே வந்து அந்திமாலை 6 மணி வரை வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை பெருமாட்டி தன்னையே வருத்திக் கொள்கிறாள். உயிருக்கும் உண்டு ஊதியம் என்று ஏற்கனவே வள்ளுவர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஊதியம் வேண்டும். ஊதியத்தை பெற்றுக் கொள்கிறவன் தான் உயர முடியும். ஒரு வேலை செய்கிறவன் அவன் உயர்வை காய் முன்பாலே அவனுக்கு ஊதியத்தை கொடுத்துவிடு என்கிறது விவிலியம். ஆகவே ஊதியத்திற்காகத்தான் நாம் உழைக்கிறோம். நாம் உழைப்பதும் ஊர்வச்ச வாழ்வதற்குத்தான். அதற்கு ஊதியம் தேவைப்படுகிறது. ஆகவே ஆக்கமாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் ஒரு ஊதியம் வேண்டும். அதை மனதில் வைத்து கொண்டிருந்தால்தான் நாம் இயங்க முடியும். அழிவதும் ஆவதும் வழி பயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அழிவதும் ஆவதும் எல்லாம் ஊதியத்திற்காகத்தான். ஆகவே அந்த ஊதியத்தை பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டியது இருக்கிறது என்பதை விட நாம் இயங்க வேண்டியது இருக்கிறது. இயக்கம்தான் வாழ்க்கை, இயங்குவதும் தான் வாழ்க்கை. இதை வள்ளுவர் சொல்லுகிறார். நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.